மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி காங்கிரஸ் மற்றும் பாமகவினர் தனித்தனியே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மின்கட்டணத்தை 15% உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்தது. இதற்கு 500 யூனிட் வரை தமிழக அரசு மானியம் வழங்கும் என்று முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்தார். இந்நிலையில் மின்கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகில் காங்கிரஸ் கட்சியினர் புதன்கிழமையன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் 3 முறை இந்த மின்சார கட்டணத்தை செயல்படாத இந்த தமிழக அரசு உயர்த்தி இருக்கின்றது. இதிலே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கின்றது அருமை தோழர்களே. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. கட்டணம் ஏற்ற வேண்டாம் என்று அரசுக்கு சொல்கின்றோம். ஒவ்வொரு இன்றைக்கு தொழில் செய்கின்ற பெருந்தொழிலாக இருந்தாலும் சரி, குறுந்தொழிலாக இருந்தாலும் சரி, விவசாயம் தான் சரி, வாடகை வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு வாடகை வீட்டில் இருக்கிறவருக்கு 5000 மாதம் வாடகை கொடுத்தால் அவருக்கு 1500 ரூபாய் கரண்ட் பில் கொடுக்கிறார்கள். அதில் சில பேர் பாதிக்கிறார்கள். இதை அனைத்து மக்களுக்கும் இது பொருத்தமானது. இதை கட்டணத்தை திரும்பி பெற வேண்டும். மின் கட்டணத்தை குறைக்காவிட்டால் தொடர் போராட்டம் நடத்த அரசியல் கட்சிகள் திட்டமிட்டுள்ளன.